எஸ் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஐஷோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம 80s பில்டப் மூவியினுடைய ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல சந்தானம் அவங்க நடிச்சிருக்கிறாங்க, அண்ட் பூவே உனக்காக ஹீரோயின் ராதிகா பிரீத்தி இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் ஒரு சபதம் போடுறாங்க. அந்த சபதத்துல யார் வின் பண்றாங்க அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய முழு கதை. இந்த படத்தை இயக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண் அவர்கள். யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த படத்தினுடைய கதைக்குள்ளே போகலாம். படத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து அண்ணனும் தங்கச்சியும் ஒரு பயங்கரமான எலியும் பூனையுமாவும் இருக்கிறாங்க. ஸோ அதில் தொடர்ந்து சந்தானம் அவர்கள் இதில் வந்து கமலஹாசன் சாரோட ஒரு தீவிர ரசிகனாக இருக்கிறாரு. அப்படி தான் இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கத்தியை காட்டுறாங்க. அந்த கத்தியானது கிடைச்சா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொக்கிஷம் தான் அந்த கத்தி. அந்த கத்தி கொண்ட ஒரு கும்பலா மன்சூர் அலிகான் இதுல வந்து அறிமுகமாகிறாரு. அந்த கத்தி கொண்ட கும்பல் உள்ள போகும்போது சந்தானம் அவர்களுடைய தாத்தா வந்து இறந்துடுறாரு. அவர் எப்படி இறப்பார் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வீட்டில் எலவு வீடு ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையே ஒரு ஆப்போசிட்டாக தான் இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படிங்கிறதா இதனுடைய கதை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கே எஸ் ரவிக்குமார் அவர்களை வந்து இதில் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவரும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வடிவில் இதில் வந்து இன்ட்ரோ ஆகுறாரு. ஸோ இவங்கெல்லாம் இன்ட்ரோ ஆனதுக்கப்புறம் இப்போது நார்மலாகவே வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டா வந்து சொந்தக்காரங்க எல்லாருமே வருவோம், இது வழக்கம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அப்போதான் வந்து சந்தானம் அவர்களுடைய முறை பொண்ணாக வந்து ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ அப்படி ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு போட்டி வருது. அந்த போட்டி என்ன அப்படின்னா ஒரே நாளில் இவங்களை கரெக்ட் பண்ணிட்டா இந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெட்டு வருது. அந்த பெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வச்சு தான் வருது. அப்படி வரும்போது அதில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் படத்தினுடைய முழு கதையாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்கே ஈடு கொடுக்கக்கூடிய நம்ம ஆனந்தராஜ் சார் அவரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தில் அவர் எந்தெந்த போர்ஷனில் வரோரோ வேற லெவல் சிரிப்பு வரும். அது மட்டும் கிடையாது, லேடி கட்டப்பில் ஹீரோயின்கே டஃப் கொடுக்கும் ஒருத்தரா தான் இதில் இருப்பாரு. சந்தானம் அவங்களுடைய அப்பாவா வந்து ஆடுகளம் நரேன் தான் இருப்பாரு. ஸோ அவருக்கும் ஆனந்தராஜ் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காம்போ கொடுத்துருப்பாங்க. அந்த காம்போ எந்த இடத்துல எல்லாம் வருதோ பயங்கரமான ஒரு சிரிப்பு வரும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மன்சூர் அலிகான் கொண்ட கேங்கும் அவங்க வீட்டுக்குள்ள போவாங்க, அண்ட் ரவிக்குமார் சார் அவங்களுடைய கேங்கும் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் அண்ட் இவங்களுக்கு ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிய படத்தோட எண்டிங்ல என்ன சொல்ல வருவாங்க, இந்த சபதத்துல ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தினுடைய முழு கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிக காமெடியாவே இருந்துச்சு, சில சேலஞ்சஸ் கூட அதுல வந்து இருந்துச்சு, அண்ட் சில விஷயங்கள் நமக்கு காட்டும் போது இன்ட்ரோ பண்ணும் போது ஓகே இந்த கதை இப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தோன்றல் எல்லாம் இருந்தது. பட் வந்து செகண்ட் ஹாஃப் அதை பார்க்கும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இங்க வந்து ஒரு ஆச்சரியம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற ஒரு ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து அது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஓவராலாக இப்படி தான் இருந்துச்சு படம். ஸோ ஃபைனலாக என்ன ஆச்சு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது தான் இதனுடைய படம். ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா படத்தோட டைட்டில் மாதிரி 80s பில்டப் மாதிரி படம் ஃபுல்லாக ஒரே பில்டப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா பாசிட்டிவ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மியூசிக் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ரொம்ப இல்லை, ஒரு ஆவரேஜ் தான், பட் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னே நம்ம சொல்லலாம். அண்ட் வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி ஆனந்தராஜ் அவங்களுடைய காமெடி அங்கே வேற லெவலா வந்து பட்டையை கிளப்பி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபன் மட்டும்தான் இதுல பாசிட்டிவா இருந்துச்சு. அண்ட் சந்தானம் அவங்களுடைய நடிப்பு ஆஸ் யூஷுவல் அவரை வந்து ஒரு காமெடியனா தான் பார்த்திருக்கோம். ஸோ இந்த படத்திலையும் அதே காமெடியனா அவரோட ரோலை சூப்பரா மெயின்டைன் பண்ணிருப்பாரு. அண்ட் நெகட்டிவ் சைட் நம்ம பார்க்கும்போது ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூப்பரா ஆரம்பிக்கிற மாதிரி இருந்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். தேவையில்லாத கதையை நுழைச்சிருந்தாரு சில இடங்கள்ல. சரி, அந்த கதைக்கு ஒரு முடிவு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5க்கு ஒரு 2 கொடுக்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து யார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ். எனக்கு வந்து படம் கதையெல்லாம் தேவையில்லைங்க, ஒரு நல்லா சிரிச்சுட்டே ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும்,
ஒரு டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான் 80s பில்டப். ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ தியேட்டரில் போய் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீடியோக்கு நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.